வக்ரகாளி ஆலயத்தில் எரிக்கப்படும் மயான விறகுகள். எரியற கட்டிங் எல்லாமே மயானத்திலிருந்து எடுத்து வர கட்டிங்க. டெட் பாடி எரிஞ்சுன்னு இருக்கும், அதில் ஊந்து போய் பாதி பாதியாக எரிஞ்சு போன கட்டிங்களை நாங்கள் எடுத்துன்னு வருவோம். இது யாகத்தில் நாங்கள் வளர்க்கக்குள்ள ஆத்தாவே நேருக்கு நேராக வந்து தரிசனம் கொடுப்போம். ஒரு அகோரி உருவாக்கிய ஆலயத்தில் நடக்கும் மிரட்டும் காட்சிகள். மர்மம். திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரி செல்லும் சாலையில் ஓமந்தூர் என்கின்ற ஊரில் அமைந்திருக்கிறது மகா வக்ரகாளியம்மன் அருள்வாக்கு நிலையம். தூரத்திலிருந்து பார்க்கும்போது காளியம்மன் சிலையின் தலைப்பகுதி அச்சுறுத்தும் தோற்றத்தில் காண கிடைக்கிறது. உள்ளே சென்று பார்த்தபோது சிறிய அளவில் உருவாக்கப்பட்டிருந்த ஆலய அமைப்பு தென்பட்டது. கருவறைக்குள் பிரம்மாண்டமான காளி சிலை வீற்றிருக்க பல வண்ணங்களில் மின் விளக்குகள் மினுக்கிக் கொண்டிருந்தன. அகோரி உதயா என்கின்ற இவர்தான் இந்த இடத்தை வாங்கி இங்கே காளியம்மன் ஆலயத்தை உருவாக்கி அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிறு வயதிலேயே காசிக்கு சென்று அங்கே அகோரிகளிடம் பழகி அவர்களிடம் கபால தீட்சை பெற்றிருப்பதாக கூறினார். சின்ன வயசில் வந்து என்னென்னா நண்பர் ஒருத்தர் வந்து அடிக்கடிக்கு வந்து காசி கூப்பிடுவாருங்க. காசிக்கு போகும்போது என்ன காசியில் போயிட்டு அகோரியும் கூட பழக்கமாயிடுச்சு எனக்கு. அகோரி கூட பழக்கமாகி அகோரி கூட பழக்கமே மாந்திரிக தீட்சை வாங்க ஆரம்பிச்சு. கபால தீட்சை, கபால தீட்சை வந்து 108 கபாலம் வச்சு எனக்கு தீட்சை கொடுக்க ஆரம்பித்தாங்க. கூட வந்து என்னென்னா ஆடு கோழி இதெல்லாம் 108 பீஸ் வெட்டி ஏகத்தில் போட்டு எரிப்போம். அந்த இதுவெல்லாம் மாந்திரிக பயிலெல்லாம் கற்றுந்தாங்க எங்களுக்கு. 16 சித்து கற்றுந்தாங்க காசியில். அதுக்கப்புறம் என்னென்னு சொந்த ஊருக்கு வரும்போது பக்கத்தில் இருக்கிற திருவாக்கரைக்கு வந்து போய் பார்க்கலன்னு நல்ல அற்புதம் நடக்குது திருவாக்கரை போய் பார்ப்போன்ட்டு அங்கே வந்தேன். அங்கே வந்தது தாயோட அனுகிரகம் கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மண் வாங்கி இதுக்கப்புறம் காசிக்கு போகிறது இங்கே ஒரு மண் வாங்கி இங்கே இருக்கிற மக்களுக்கு சேவை செய்வன்ட்டு இங்கே அம்மாவை 48 சித்து எடுத்து மயான காலை சித்து எடுத்து அருள்வாக்கில் உட்காந்துட்டு. தானும் ஒரு அகோரி என்று கூறிய உதயா அம்மாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் இங்கே பூஜை நடக்கும் என்றும் அப்போது ஏராளமானவர்கள் குறி கேட்பது மாந்திரீகம் செய்வது போன்ற காரணங்களுக்காக தன்னை தேடி வருவார்கள் என்றும் கூறினார். வசியம் செய்வது பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றை எடுப்பது போன்ற காரியங்களையும் இவர் செய்து வருவதாக சொல்கிறார். உங்கள் முகம் பார்த்து குறி சொல்ல அளவுக்கு எங்களுக்கு சக்தி இருக்கு. இரவு நேரங்களில் மயான பூஜை பண்றோம். உங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவையான பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்க்கிறோம். டைவர்ஸ் பிரச்சனை, மாங்கல்ய தோஷம், நாகதோஷம், பில்லி சூனிய செய்வினை கோளர் நீங்க அனைத்திற்கும் பரிகாரம் செய்யறோம். சவால் விட்டு தீர்ப்போம். 21 காளியம்மன் ஆலயத்தின் வலதுபுறம் சிறிய குடிசை காண கிடைக்கிறது. அந்த குடிசைக்குள் செல்லும் அகோரி உதயா அங்கிருந்த ஆஞ்சநேயரை வழிபடுகிறார். இது ஜீவ சமாதி அடைந்த ஆஞ்சநேயர் என்று கூறுகிறார். அதாவது இந்த இடத்தில் கடவுள் தன்மை கொண்ட குரங்கு அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கிறது. ஒரு நாள் இரவு இருக்கேன், ஒரு 10 இருக்குங்க. இங்கே தான் நல்லா உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு பூஜை ஒன்று கணவன்மணி வசி பூஜை பார்க்க பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ஆஞ்சநேயர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயசான ஆஞ்சநேயருங்க வந்து நேராக வந்து இங்கே வந்து கும்பிட்டுக்கினே அம்மாவை கும்பிட்டுக்கினே அப்படியே ஜீவ சமாதி அடைஞ்சிச்சுங்க. போய் தண்ணி தெளித்து பார்த்தேன், உயிர் வரல. அதுக்கப்புறம் வந்து 108 அபிஷேகம் பண்ணி எல்லா பூஜையும் பண்ணி முறப்படி விபதி எல்லாமே கொட்டி முறப்படி அதுக்கு ஜீவசம்மதி அடைச்சி அதுக்கு மேலே வந்து 2.5 ஆஞ்சநேயரை நிறுத்திட்டு ஸ்தாபனம் பண்ணிட்டோம். நாம் அந்த இடத்திற்கு சென்றிருந்த நாள் அம்மாவாசை என்பதால் வித்தியாசமான காட்சிகள் அரங்கேறத் தொடங்கின. அகோரி உதயாவோடு இங்கே வேறு சில அகோரிகளையும் பார்க்க முடிந்தது. அவர்கள் அகோரி உதயாவின் உதவியாளர்கள் போலவும் சீடர்கள் போலவும் காட்சியளித்தார்கள்.
கோவிலுக்கு எதிர்புறம் ஒரு பாம்பு புற்றும் அருகிலேயே மற்றும் ஒரு பாம்பு புற்றும் அமைந்திருக்கின்றன. பாம்பு புற்றுக்கு முன்பகுதியில் ஒரு பெரிய அக்னி குண்டம் காணப்படுகிறது. அவற்றை வணங்கிய அகோரி ஒருவர் அக்னி குண்டத்தில் விறகுகளை போட்டு எரிக்கிறார். இந்த விறகுகள் மயானத்தில் இருந்து எடுத்து வரப்பட்டதாக அந்த அகோரி கூறுகிறார். எரியற கட்டிங்க எல்லாமே மயானத்திலிருந்து எடுத்துன வர கட்டிங்க, டெட் பாடி எரிஞ்சுன்னு இருக்கும், அதில் ஊந்து போய் பாதி பாதியாக எரிஞ்சு போன கட்டிங்களை நாங்கள் எடுத்துன்னு வருவோம். இது யாகத்தில் நாங்கள் வளர்க்கக்குள்ள ஆத்தாவே நேருக்கு நேராக வந்து தரிசனம் கொடுப்பா. இப்போ எந்த தெய்வத்தை நம்ம நினச்சி கூப்பிட்றோமோ அந்த தெய்வம் வந்து நேருக்கு நேர் காட்சி. நாங்களாம் காசியில் உக்காந்து எந்த தெய்வத்தை கூப்பிட்றோமோ அந்த தெய்வம் வந்து நின்று பேசணும் எங்கிட்ட. தாங்களும் காசியில் இருந்து வந்திருப்பதாக கூறிய இந்த அகோரி அமாவாசை போன்ற நாட்களில் மயான பூஜை நடத்துவோம் என்றும் அப்போது சுடுகாட்டு சாம்பலை உடல் முழுக்க பூசிக்கொண்டு நிர்வாணமாக பூஜை செய்வோம் என்றும் கூறினார். நிர்மாண பூஜை பண்ணுவாங்க அமாவாசை, அதுமா கரெக்டாக 10 மணிக்கு கிளம்புவோம் மயானத்துக்கு. போயிட்டு மயானத்தில் உட்காந்து பூஜை பண்ணுவோம். அப்போ நிர்மாண பூஜை மிச்ச நேரத்தில் கோமணமும் கட்டிக்கணுமோ உட்காந்துன்னு விபதி பூசுவோம். இப்போ நாங்கள் காசிலாம் அதிகமாக கோமணத்தில் தான் இருப்பாங்க எங்கள் அகோரிங்களில் பேர்பாதி. சிலவங்க வந்து கோமணம் இல்லாமல் நிர்மாணமாக இருப்பாங்க, அதில் ஏறி நிற்கிறது தன் உறுப்பில் கட்டி 2 அகோரிங்க ஏந்து நிற்பாங்க அது மேலே, அந்த பூஜைலாம் செய்வாங்க. அது இல்லாமல் இப்படியும் உக்காருவோம், சிறைசாசம் ஆசனம் போடுவோம். அது போட போட மந்திர உருமாட்டம் அதிகமாக வரும். எவ்வளோ நம்ம இது பண்ணுறோமோ அந்த உருவு சக்தி அதிகமாக கொடுக்கும். எரிஞ்சின்னு இருக்கிற சடலத்துலேருந்து எடுத்து ஆத்தாளுக்கு உக்கரமாக பூஜையில் இறக்குப்போம்.